குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். கண்டிப்பா குற்றவாளிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். அவர் நகையை திருப்ப பணம் கேட்டார். அப்பா கிட்ட கேட்டு கொஞ்சம் என்னடி பண்ண சொல்ற, இவளோ அப்பவோ இப்போவோன்னு இருக்கா. இந்த மனுஷன் என்னடானா ராத்திரி பகலாம் நடையா நடந்துகிட்டு இருக்காரு. அவனு ஒரு வேலை வீட்டுக்கு போக சொல்ல வேண்டிதானே? நானும் சொல்லி சொல்லி தவியா தவிச்சு போயிட்டேன். அந்த மனுஷன் படுற கஷ்டத்தை அவன் புரிஞ்சுக்கிறானா? அவன் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். என்னடி பண்ண சொல்ற, ஏதோ பெத்த கடமைக்கு சோத்த போட வேண்டியது. அப்புறம் அவனாச்சும் அவன் பாடாச்சு. ஏப்பா அழகு, உன் பையன் இருக்கான்ல, அவனை கூட மாட ஒத்தாசிக்கு வச்சுக்கலாம்ல. சும்மாவானே சொன்னாங்க மாட்டு பொண்ணோட வேதனை காக்காய் தெரியுமான்னு. நம்ம உசுரோட இருக்க வரைக்கும் உழைப்போம், அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பா. பா வணக்கம் தொகுதி மக்களே, உங்க வருங்கால வந்திருக்கேன். ஏ ஜிலி ஜிலி, ஏ ஜிலி ஜிலி, ஓ ஆட்டத்தை பாராட்டி ஒரு பாலபடம் வந்துருக்கு. திரும்பி நோக்கி மூணு ராவுகளை வந்து
இங்க சொல்றது அங்க போய் சொல்ல முடியாது. யாரு இங்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? குமாரப்பா. ஏண்டா ஏழை, ஆடிக்கு இருக்க பொம்பளைய ஊர்க்காரையும் பாப்பாங்களா உங்களை பாப்பாங்களாடா? ஏய் இறங்கி போங்கடா. மாலையை போட்டு மடக்கலாம்னா இவங்க மடக்கிட்டாங்களே. சதிகார பயன்படுத்தி போடுற கவனிச்சுக்கிறேன். அவங்க ஆடுறத நம்ம பார்க்கணுமா? உலகம் பிறந்தது எனக்காக, மீதி சரக்கு நமக்காக. என்ன மாப்ள? வெக்கமானா சூடு சொன்ன, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து என் கடை பக்கமே எவனை வரக்கூடாது. மீறி எவனாவது வந்தீங்க மரியாதை கெட்டு போனே. கந்து வெட்டிக்கு வாங்கி கடை வச்சிருக்கியா? கூட்டி கிடந்த கடையை அப்படி நாசக்காடு பண்ணிட்டாங்களா? ஆட்டம் போட்டேன் நான் முச்சேந்தில முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு. என்ன உனக்கு வேணும்ப்பா? காளி போய் சவாச வச்சாலே இப்படித்தான். என்கிட்ட கடனுக்கு சோடா வாங்கி குடிச்சவில்லை, என்ன கேவலமா பேசுறாங்க. மோசமா போன எங்க தலை அங்க வந்துட்டாள, என்ன செய்ய காத்திருக்காள. இப்படி ஆக்கி விட்டாங்களே தண்டால பழி நாசமா போக. என்னையா குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்க? நான் என்னடி செய்வேன்? வாய மூடு. எந்த சின்ன நீ எல்லாம் ஆம்பளையா? அவங்களோட சேராத சேராத எத்தனை தடவை சொன்னேன் கேட்டியா? நீ இப்ப ஏன் மலையில போட்டு போயிட்டாங்க? இனி ஒரு நிமிஷம் சரி விடுமாமா, நம்ம பசங்க தானே, நான் சொல்லி தட்டி வச்சுக்கிறேன். தட்டி வச்சு என்னடாமா அப்படி ஆக போகுது? போன மானம் திரும்பியா வரப்போகுது? அதான் என் குடும்பத்தை சந்திச்சிருக்க விட்டாங்கல்ல. ஏன் அப்பள அந்த பொட்டி கடை என்ன செஞ்சிச்சு? நான் ஏதோ பொறுக்கித்தனமா அலையிறேன் வெட்டித்தனமா சுத்துறேன்னு ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்துருக்காங்க. அதை இவங்க அடிச்சு நொறுக்கிருக்காங்க. மாப்பிள்ள உனக்கு தெரியாது, நல்லா குடிச்சு வாந்தி எடுத்து பார் மாதிரி வச்சிருக்காங்க. சரி புலம்பாத மாப்பிள்ள, மனசு ரொம்ப வலிக்குதியா? உன் மாமே எனக்கு கல்யாணம் முடிக்கப்பட்ட பாடு இந்த சில்லாவுக்கே தெரியும். நம்ம சொந்த பந்தத்தில் எவனாவது எனக்கு பொண்ணு கொடுத்தானா இல்லை பொண்ணத்தை பார்க்க விட்டாங்களா? அதையும் மீறி ஒரு கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கையில் நல்ல குறுமணெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க, நாசமாக போகிறவங்க. ஆனா ஒண்ணு, அவங்களை செயலுக்குள்ள வச்சு களி திங்க வைக்காம விடவே மாட்டேயா. என் சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல. அப்படி என்னதான் சொத்து வச்சிருக்க? என்ன இப்படி பேசிட்ட? என் வீடு வாசலை வித்தாவது ஒரு நல்ல மலையாள மந்திரக்காரனை பார்த்து ஒரு தாயத்தை செஞ்சு அவங்க வீட்டு வாசலை புதைச்சி செய்வனை செய்யாம விடவே மாட்டேன். நானாவது பொட்டி கொடையை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், அவங்க என் நேரம் இங்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்கு இதே கதி தான். நானாவது உட்காந்து அழுகிறதுக்கு வாட்ஸ்அப் இருக்கு, உனக்கெல்லாம் அழுகிறதுக்கு இடமே இல்லை. பாருங்க உங்ககிட்ட டீ வாங்கி மனுஷன் குடிப்பானா? இதை கொண்டு போய் தெருநாய்க்கு ஊத்துறா பிச்சைக்காரன். ஏமா சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஆமா தண்ணி வரதே கொஞ்ச நேரம், அதுக்குள்ளேயும் பிடிச்சு வச்சாதான்னு. கொண்டா கொண்டா இந்த ஒரு ரத்தத்தை எடுத்து கொடுத்துடு, கொஞ்ச நேரம் போருங்க. தெரியாது. மூணு வருஷமா வாடகைக்கு நானும் இங்க கடை வச்சிருக்கேன். உங்க பெரியப்பா தான் பணத்தை கொடுத்துட்டு வாங்கினாரு. நானும் வட்டிவாசி வாங்கி பத்திரத்தை போட்டு வந்திருக்கேன். நீ எது வரதாலும் உங்க பெரியப்பண்ட போய் பேசு. யோ நான் கேக்குற பதில் சொல்லியா? எவன் சொத்தை எவன் வாங்குறது? நீ என்ன என் தாத்தா குருசாமியா வந்திருக்க? ஏய் உன் பேச்சு சரியில்லை, பார்த்து மரியாதையா பேசு.
திருட்டு தரமா சொத்து வாங்கின உனக்கான மரியாதை? ஆம்பளை இருந்தா ஏன்ட்ட பேசுறோம்டா? இங்க பாரு, ஆள் பார்த்து பேசு. நீ ஆம்பளையா இருந்தா உங்க பெரியமெண்ட் போய் சத்தம் போறா. ஆம்பளை இல்லாண்டு என்ன ரெண்டு நாள் தெரியும் டே. டேய் முட்டா பேல, இரடா பொம்பளை பார்த்து வாடி ஓடுகிற உங்க நாக்கு இழுத்து தடுத்து குடு. ஐயோ குடியார பையில விடுறா. யார் பையில விடுறா? உங்களுக்கு தான் படிக்கவே தெரியாது, அப்புறம் நான் உள்ள இறங்கி பாக்குறீங்க? படம் பாக்குறதுக்கு இருக்கடா படிப்பு. இதெல்லாம் வக்கணையா பேசு, தள்ளி உக்காரியா தள்ளியா? பொம்பளை படத்தை உத்து பார்த்துட்டு ஆளு மண்டையும் ஆளை விடுங்கடா சாமி. என்ன இருல பிரசா, கம்மியா தெரியுது? ஓ வாயில திங்கிறோம். ஏப்பா குணா, கடைசியில் அண்ணாச்சிமே எங்கள் உப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டான். பெருசா என்ன ஏன் போய் பார்ப்பான். பெருங்காலண்ணே, அதே நினச்சிட்டு இருக்காதே, ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு. போய் ஆக வேண்டிய வேலையை பாருண்ணே, போனே. டே சரவணக்குமார், நீ எல்லாம் முட்டுக்கட்ட பயடா. அண்ணனோட ஃபீலிங்கெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? என்னோட பிரச்சனையெல்லாம் நீ பிச்சுக்கோத்து தின்னுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. டேய், என் கடை நாசமாக போனது கூட எனக்கு பெருசாக தெரியலடா. ஆனால் இந்த பய செஞ்ச பிரச்சனை இல்லை, என் கொண்டாட்டி என்னை விட்டே ஓடி போயிட்டான். ஆனால் இனி எத்தனை பஞ்சாயத்து வச்சாலும் என் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சொல்கிறேன்டா, அவங்க மட்டும் என் கண்ணில் சிக்கனாயின்னு வச்சுக்க. அவங்க இந்த சிக்கிட்டாங்க, இந்த சிக்கிட்டாங்க, அந்த வரேன்டா. டேய் நான் உனக்கு வர்றேங்க. ஒரே உலகையில மூணு மட்டும் போறா. எங்க அப்பு மேல ஏடா கைய வைக்கிற? முக்கியமான விஷயம் பேசன. வா. இங்கே வரு பசுவா, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாத. அவங்க நம்ம இடத்துல போட்டு அடிச்சிருக்காங்க, அவர் நம்ம சொந்தம் பந்தம் வேற. நீ அவங்களோட சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது நல்லாலப்பா. என்னமாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரச்சனை முடிப்பின்னு பார்த்தா எழுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. தாயா பிள்ளையா பிள்ளைகிட்டு இருக்கோம், ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெத்தா பண்ண வேணா கீழே தள்ளி விட்டா சும்மா இருப்பாங்களா? பேசுறீங்க சார், எதுக்கு சார் அடிக்கிறீங்க சார்? அடிக்கிறாங்க சார், பெரிய சார். என்னது என்ன வேணும்? வெந்த புண்ணுல வேலை பாச்சுரா பாரு. ஏ கிளவி, வீட்டுக்கு போ, புது உலக்க வாங்கி தர்றேன், போ. மாட்டியா இன்ஸ்பெக்டர் சார், அந்த கிளவியை தூக்கி போட்டு மிதிங்க சார். இப்ப யார மிதிக்கிறன்னு பாரு. ஒரு குச்சியை கிளவாண்டதுக்கு எத்தனை கேசு? அவட்ட குடுங்க அந்த தங்க செங்கோலை. வாங்கிட்டேன்னா போடி ஆடுற. பேரு என்னடா? சமூகாண்டி சார். பேரப்பாரு ஆண்டி தோண்டின்னு ஒழுங்கா முடிய வெட்டணும். வெட்டிடுறேன். இவங்க ஒழுங்கா திண்ணாம இருந்துட்டு நம்மள குறை சொல்லிக்கிறாங்க.
ஏய், ஐயா தான் இவங்களுக்கு லீடரோ? மூஞ்சியும் மொகரையும் ஆளுகளை பார், அதான் முகரையில எழுதி ஒட்டியிருக்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா? நிரபராதிய தண்டிச்சிடக்கூடாதுன்னு சட்டத்திலேயே சொல்லியிருக்கு. எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. நானே இவங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். என் பொழப்பை கெடுத்தவங்களே இவங்க தான் சார். இவங்களெல்லாம் வெளியே விட்டால் பல குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க. அதனால் ஆயுசுக்கு வெளியே வர முடியாதபடி ஒரு சிக்கலான சட்டத்தை போட்டு வெளியவே வராமல் பார்த்துக்கங்க. இவங்க வெளியே வந்தால் ஊருக்கும் பிரச்சனை, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அகராதி பிடிச்சவங்க சார். சார், நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கும்கியான எப்படி முறைக்குது பார்த்தீங்களா சார்? சார், இதுதான் மேட்ரு. உத்தரவு வாங்கிக்கிறதுங்களா? இருடி ஆத்தாடி. வசதி, யார் வராங்களான்னு பார்த்துக்கோ. ஏன்னா அடிக்கிறது திருட்டு தம்பு. இதுல பந்தா வரையாக்கும். அப்பா முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒளிஞ்சுதானே அடிக்கிறேன். வீட்டுல எல்லாரும் உன்னைய நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி தம் அடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற? நானாவது எப்பாவது தம் அடிக்கிறேன். அப்ப குணாவில என்ன சொல்லுவ? ஏன், நீ எல்லாம் சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னா எங்க கேக்குறாங்க? மொத நீ ஒழுங்கா இருந்தா தானே உன் கூட சேர்றது ஒழுங்கா இருக்கும். என்ன காலையிலே பணியாரமா? அக்கா வீட்டுல காலக்காப்பாட்ட முடிச்சிட வேண்டியதான். என்னம்மா வண்டி கிளம்பியாச்சா? மாதா எப்படி தெரியுது? என்ன இதெல்லாமா குத்தம்? மாமா வீட்டுல பணியாரம் தானே, முச்சந்தி வரைக்கும் வாசனை பிச்சை எடுக்குது. வந்துட்டேன் காலங்காத்தால போண்டாடி சேர்ந்தாதவே. கிளவி என்னமோ பேசுறா, என்னன்னு தான் கேட்க மாட்டேங்குது. இவன் மண்டையக்கிண்டே போட்டாலும் பத்து நாளைக்கு பயிரை தின்னு சும்மாவது இருப்பான். ஏண்டா, அந்த பிள்ளை போய் கூட்டு வர நினப்பு இருக்கா இல்லையா? சும்மா இருங்க மாமா. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட கட்டின புருஷன் பார்க்காம அண்ணன் தம்பியை விட்டு கந்து ஊதலில் வேட்டியை உரிவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீசிக்கு முசியாக அடிக்கிறாங்க மாமா. அவன் அங்கேயே இருக்கணும், அதான் எனக்கு பாதுகாப்பு. தெரியுமா, நான் நிம்மதியாக இருக்கேன். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா பத்து பணியார் திட்டு வாங்க, சாப்பிட்டு வேற ஏதாவது பேசுவோம். என்னடா பேசிட்டு இருக்க? அப்படியே விட்ற முடியுமா? ஊருக்குள்ள அவன் கேவலமாக பேசிட்டு இருக்காண்டா. அட, நீங்கள் வேற மாமா. ஊருக்குள்ள பல பேர் என்னைய மாதிரி பொண்டாட்டியை பற்றி விட்டு நிம்மதியாக தெரியுறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இவன் சொன்னால் எங்கே கேட்குறான்? எப்போ பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு தெரியற. நாம என்ன செய்ய முடியும்? நான் என்ன சொல்லியா வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. நம்ம வாத்தியார் பரமசிவம்ல, அவர் மகன் ஒத்த பையன் தானே, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஒன்றுக்குள்ள ஒன்று நம்ம வசந்தியை கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? மாப்பிள்ளை வார்க்கிற முஞ்சியை பாரு, விம்பளை போய் நாரிப்பி கிடக்கு. இவன் என் பேச்சுக்கு மாப்பிள்ளை வார்க்குறான்னா பொசகட்ட பையன். ஏண்டா, கருவேப்பிலை குத்து மாதிரி ஒத்த பிள்ளையே வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம சொந்த பந்தத்திலே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்ப்போம். ஏமா போகிற பார்ப்போம் மாட்டேன், மக்க மனுஷ போவானா? நீலாம் என்னத்தை படிச்சு கிழிச்சியா போ. பொம்பளை பிள்ளை ஒரு நினைப்பில் போனா தானே? ஒரு ஆஃப் எடுத்துரு, குணாவுக்கு நான் கள்ளம்பட்டாய வாங்கிக்கிறேன். மாமியாண்டு பாக்குறேன், மரியாதையா போயிரு. என்ன ஆத்தாளமான ரோட்ல நின்னு அசிங்கப்படுத்துறீங்களா? ஏத்தா என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? காசு எடுத்து தொலைச்சிட்டா கொடுத்து. ஏய் காசுடா, காசெல்லாம் செலவாகி போச்சு. இல்லை சண்முகம் இங்க வாங்கடா. நான் என்ன பண்ணுவேன்? இருக்கடா கூப்பிடுறேன். பாத்தியாப்பா, நம்மளும் தான் குடிக்கிறான் இவன மாதிரி ரோட்லயா? அவனே குடிச்சிருக்கான், அவனை போய் அடிக்க போறா. ஏய் காசுடுறா, காசுடுறா, நம்ம குடிக்கிறதாப்பா வச்சிருக்கான். எர்ரா ஏத்தா, இந்த புடி டீடி அக்காவ ஆஸ்பத்திரி கூட்டு போ. ஏய் டாடா உப்புறா. மரத்துக்கடியில் தண்ணி அடிக்கும் தனி சுகந்தியன் எடுத்துக்கிறேன்டா. பாரு நல்லா மைதான தீப்பிடிடுறா. தீப்பிடி சாமி, தீப்பிடி சாமி, நெத்தில நடா போட்டு டூ வீலர் டூ ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி சுடாடு மை சாமி. ஆமா சாமி. ஏண்டி குடு குடுப்ப சொல்லுங்க சாமி. எங்க போல பெண்ணான்னு உங்ககிட்ட குறி கேட்க வந்தா? நீ இன்னாருமே ஆரம்பிச்சிட்டியோ?
அது ஒண்ணுல சாமே, நைட் எல்லாம் தெரு தெருவா சுத்துறது, உடம்பெல்லாம் ஒரே வள்ளி, அதனால லைட்டா சாமே. இது உங்களுக்கு லைட்டா? ஆமா, இது என்ன தொங்குறது? அதுவா சாமே, என் தொழில் கிடைச்ச மறுவாதி சாமே. ஓஹோ, என்ன சாமி குத்த வச்சிருச்சு! ஏண்டா உண்மையிலேயே நீ குடும்பக்காரனா சாமி? ஏதோ வயிற்று பொழப்புக்காக தெரு தெருவா வேஷம் போட்டு சுத்துற சாமி, இந்த துணிமணிலாம் கூட வாடகைதான் சாமி. ஆமா சாமி. ஏண்டா இவனை பார்த்தா பெரிய பிராடுகார மாதிரி இருக்கேன், இவனை நம்பி எப்படிடா குறியேக்குறாங்க? இந்த மண்டவோட இப்படியே விடக்கூடாதே. என்ன பண்ணிதான் சாமி, என்ன நம்பி ரெண்டு குட்டி இருக்கு சாமி. உன் பொழப்பையெல்லாம் கெடுக்க மாட்டோம், உன்னால எங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டியது இருக்க. ஒன்னு ரெண்டு மூணு, சாமி சொன்ன வீடு இதுதான். இந்த பீடைய தீக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன், பரிகாரம் சொல்றேன். எதிர்த்து சூரிய பகவானே, இனிமேல் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும். என்னைய புடிச்ச பீடையெல்லாம் விலகி நானும் உங்களை மாதிரி தகதாகனு மின்னணும். மணி 9 ஆயிடுச்சு, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்க யார் வர்றாங்களோ அவங்க தலையில இந்த பணத்தை எல்லாம் கட்டி என் பாவத்தை போக்கிடணும். பார்த்து செய்ய. ஓம் சக்கு நமக. இவங்களா கோயில் தர்மகர்த்தா மாதிரியே வர்றாங்க. இவங்க தான் பொதி கணக்குல பீடைய வச்சிருக்காங்க. இவங்க தலையில எல்லாத்தையும் கட்டிட வேண்டியதான். இப்ப கூப்பிடா மாறே தம்பி. என்ன பக்தி பழமா போய்கிட்டு இருக்கீங்க தம்பி? முருங்காலம் வலையில விழுந்துட்டான். வாங்க, என்ன ரிவர்ஸ் கீட் போட்டு வர்றாங்க? இன்னைக்கு பொழுது என்னால நம்பவே முடியல. என்ன தம்பிகளை அண்ணனை பார்த்தும் பார்க்காம போறீங்க? என்ன நெத்தியில பட்ட கையில மாலை பக்தி பரவச தாண்டவ மாடுது. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதனே, நாங்களே இனிமேலாவது கடவுள் நல்ல புத்திய கொடுக்கட்டும். இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதான் பீடைய இவங்க தலையில கட்ட போறோம்ல, நல்ல குணத்துலதான் இருக்காங்க. சீக்கிரம் பணம் தர்ற வருங்காலம். பீடைய கழிச்சிருவேன், ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். வேற என்ன? ஒன்னு ஒன்றா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா 10,000 சொல்லிருக்கலாமடா. இந்தாங்க 3,001 கப்புனு புடிங்க. பிரதர்ஸ், அண்ணே மேல ஏதாவது கோவம் இருந்தா மன்னிச்சிருங்க. நானும் உங்களுக்கு எதுவுமே பண்ணது, என்னாலதான் நீங்க ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த லட்சுமிய கையில வாங்கிக்க. இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க, புடிங்க. ஆமா, இது என்ன புது பழக்கம்? உன் கடையில 1 ரூபாய்க்கு பீடி கடன் கேட்டாவே தர மாட்டேன். அது என்ன 3,001? என்ன இவங்க வாங்க மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே காசெல்லாம் வேணாம்னே, உங்க மனசுல இடம் இருந்தா போதும்னே. இல்ல தம்பி, நீங்க காசை வாங்கிக்கிட்டாத்தே நம்ம உறவே நீடிக்கும். வாங்காதரா, இந்த ஆள் நம்ம மூலமா கள்ள நோட்டை புழக்கத்துல விட பாக்குறான்டா. ஏண்டா பிராடுத்தனமான வார்த்தையெல்லாம் பேசி என்ன புலம்ப வைக்கிறீங்க? ஏதோ அண்ணனுக்கு தோணுச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், அதை ஏண்டா களங்கப்படுத்துறீங்க? இங்க பாரு, அண்ணனோட காணிக்கையா நினைச்சு இதை வாங்கிக்கங்க. பிளீஸ் டேக் இட். வருங்கல்னே குடுனே. இந்தாங்க, நீங்க வாங்குனதுல மை மைண்ட் வெரி வெரி ஹாப்பி. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் அண்ணனுக்கு மாலை போடு. எனக்கு உங்களுக்கே தான். சரி அப்ப நாங்க வரட்டுமா? வ
வரவே வேணாம், திரும்பி பார்க்காம போயிருங்க, போங்க. இந்தானே சூச போட்டு குடிச்சுங்க, வரவா. கண்ணுக்கு தெரியாத சேட்டையோ ஏராளம் தாண்ட சொல் பேச்ச கேட்காத ரகல எப்பெப்போதும் தகராறு தாண்ட கூத்தடிக்குது கலகலக்கிற கூட்டம் இங்க பேத்தடிக்குது பேத்தடிக்குது கிருகிருக்கிற காட்டம் காத்தடிக்குது காத்தடிக்குது கிடுகிடு புயலாட்டம் வட மழை அடிக்குது மழை அடிக்குது கிளுகிழு கொண்டாட்டம் Bye-bye.
அப்பா தவசி இந்த ஊருக்கு வரும்போது அழுக்கு வேட்டியும் அரைகணா காசோட தான் வந்தான். இந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னா சும்மாவா? தேனிக்கு பக்கத்தில் மெயினான இடம், மார்க்கெட்டு பக்கத்தில். இத்தனை கஷ்டங்களை மீறி வாங்குற சாதாரண விஷயமாயா? அதுக்கு எத்தனை பேரை நான் சரி கட்டியிருப்பேன்? இனிமே எல்லா பயலும் என் பின்னாடி தான். வந்துட்டான் பாரு என் சிங்கக்குட்டி. சாமி, எனக்கு அப்புறம் என் தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்குருவான். தம்பி, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக போச்சுடா. வரேன் தம்பி. சரிண்ணே, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. ஏய், பார்த்து போடா. ஆ சரிண்ண. ஆட்டோ எவனும் குறுக்க நிப்பாட்டு இருக்காங்க. போய் எவன் போய் பாரு. யோ, யாரியா நீ? யோ, எந்திரியா. எனக்கு பேசுறதும் பிடிக்காது. கூட்டி கொடுத்து எனக்கு சரிசமம் ஆயிருமா? மத்தவன் வேணா சும்மா இருக்கலாம், ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன்டா, சும்மா இருக்க மாட்டேன். நம்ம கிட்டே சரக்கு வாங்கி தெரு தெருவா வித்துக்கிட்டு இருந்த நாய் நாலு காசு வந்த உடனே என்கிட்ட போட்டி போட்டு பாக்குறேன்னா சும்மா விட்டுறா அந்த ரத்தின வேலை? எப்பா வேலை பெரிய பொண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? சொன்னா மட்டும் வந்துட போறாங்களா? நம்மளத்தான் ஆகாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. நானும் வீடு அறிவே சொல்லிட்டுதான் மாமா வந்தேன். அவங்க வரலன்னா நாம என்ன பண்றது? நீ எதுக்குமா போன? உன் தம்பி அனுப்பிச்சு விடணும்தானே. யாரு அவனா? அங்க என்ன பண்றான்னு பாருங்க. அத்த மகளை பார்த்து நீ சமணங்கள் போட்டு வெங்காயம் வெட்டுறான் பாரு. யா மாமா, எதுக்கு இப்படி கண்ட கசையிட்டு உட்காந்துருக்கீங்க? ஆம்பளையா லட்சணமா எந்திரிச்சு போங்க. அட போ மலர், உன்னை நினைச்சாத்த எனக்கு தங்கட்டமா இருக்கு. அட என்ன மாமா பண்றது, எனக்கு வாச்சவன் சரியில்லை, அதே விட்டு விட்டு போயிட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. அதென்னமோ உண்மைதான், உனக்கு பாய்ச்சவன் சரியில்லை, எனக்கு பார்க்கப்பட்டவன் சரியில்லை. நாம தான் ஒருத்தர் பொறுத்த ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கிறோம். எப்படி அணைய கட்டியா பத்தியா?
ஊருக்குள்ளே ஒரு பொம்பளையும் விட மாட்டேன் போல இருக்கு. என்ன இவன் பார்க்குற சீரே சரியில்லை. இன்னைக்கு நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரி தான். சை இல்லை சேவலைக்குள்ள விட்டு போறாரா, கறி கஞ்சி கிடைக்காம போற போது. அட ஏன்டா நீ வேற, மொத்தமாகவே அரை கிலோ கறி தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கே எம்பிட்டு போய் எடுத்துறாங்க. அங்கே வாரு, காலையிலேருந்து ஒருத்தன் வெங்காயம் உரிச்சிக்கிறீங்க. இவன் வேற வந்துட்டானா? அவன் எந்த கோழிக்கு வெங்காயம் உரிக்கானு நமக்கு தெரியாதா? அவன் ஒரு காளிப்பாயடா, அவனை பற்றி பேசிக்கிட்டு. ஏடா இன்னமாடா ரெண்டு வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருக்க, வந்து மற்ற வேலைகளை பாடுறா. வயசுக்குள்ள கூட பேசிக்கிட்டு இருந்தா இவங்க பொறுக்காதே. இந்த வர்றேன் மாமாய், இந்த வர்றேன். கடவுளே, ஒரு ஆள் எம்பிட்டு வேலையைத்தான் செய்யறது. ஐயா என்ன இன்னமும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? காலையிலேருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம உட்காந்துருக்கேன், சீக்கிரம் கிண்டுக்கா. இல்லா சாமி கூட வேணாமா? சாமி முட்டாத்தான் சாப்பாடா? 30 பச்சை அடக்கானா, மூஞ்சி மோரையும் பாரு, ஆளும் மண்டையும் பாரு. உனக்கு ஒரு நாள் பொங்க வச்சா தாண்டி நீ சும்மா இருப்பா? புசாட்டவன ஏக்கா, இவ அடுப்பறிச்சானா பொங்க வேகாது பாத்துக்க. மறக்காதரா, இரா. நல்லா கிண்டு, நல்லா கிண்டு. அந்த கைலி அவுத்து விடுப்பா. யார் கைலிய? உன் கைலியை தான். அப்படி விவரமா சொல்லு. இல்லைனாலும் முட்டையா என் குடும்பத்துக்கு கால்கை சேர்த்து கொடுப்பா. கடவுளே, என்னவா புது பொண்ணு மாதிரி அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கிய? பெரிய மனுஷனை எடுத்து இழுத்து அடிச்சு விடியா? டைம் ஆகுதுல. எப்படி அடிச்சேன்னா? எங்க அக்கா மேல உட்காந்துருக்கேன், இழுத்து விட, அடிச்சு விடுங்க. எனக்கும் கூச்சமா இருக்காதா? எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. குடிக்கணும்னு பார்க்க வந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டா எப்படி? இழுத்து விடு, இழுத்து விடு. இல்ல மாப்பிள, என்ன இருந்தாலும் நான் உன் தாய் மாமே. நீ நான் தூக்கி வளர்த்த புள்ள, உனக்கு முன்னாடி எப்படி அடிக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரிதா, வருங்காலம் நீ மொத ரவுண்டு குடிக்கிற வரைக்கும் தான் இப்படி. நீ அதுக்கப்புறம் குடிச்சுட்டு குடுக்கற அலம்பல் இருக்கே. பொண்டாட்டிய காணோம் மலர காணோம், பொண்டாட்டிய காணோம் மலர காணோம். என்ன உங்க மாமன் இல்லாதும் பொல்லாதமா சொல்லிவிட்டோம்? யோ நீ குடியா, இங்க பாரு. உங்க முன்னாடி நான் சரக்கடிச்சேன்னு வச்சுக்கங்க, என்னை கேவலப்படுத்தாம விட மாட்டேங்க. தம்பிகளா, நான் சரக்கடிக்கிறது வெளியாதீங்க. அடிச்சு விடவா மாப்பிள்ள? இருப்பா, ஏதோ சொல்றேன். என்ன இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீ அங்கிட்டு திரும்ப அப்பதான் குடிப்பேன். இதுவரையா? அட அங்கிட்டு திரும்பியா? தலையா சைடா உட்கார், அப்பதான் குடிச்சு தொல. உக்காந்தாச்சு, உக்காந்தாச்சு. இழு சை, இந்த மீனு, மீனு இழுத்துட்டார்ல மாமே. உங்களோட சரக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடி அடி அடி. ஆமா, இந்த தடவை ஒட்டப்பால நல்ல விளைச்சல். சரக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மாரி சரக்குறா. இந்தாங்கயா. பதாமலாம் நல்லா தான் இருக்கு. சரி, மூட்டையை போட்டு அனுப்பிச்சு விட்டுரு. யோ வண்டி பாட்டியா? என்னையா, யாரையுமே காணா, குதிரை மட்டும் நிக்குது. யோ என்னன்னு போய் பாரியா. சரி சார். சார் பூரா கஞ்சா முட்டை சார். என்ன சுந்தர் இவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்கீங்க? இப்படிப்பட்ட பகல நம்பிய சரக்கு அனுப்புறதே. பட்ட பகல்ல தண்ணியை போட்டு படுத்து கிடந்திருக்காங்க. 8 மூட்டை சரக்கு ஏதோ நம்மளால கண்ட போய் சரியா போச்சு. இதே வேற ஆபீசர் பிடிச்சிருந்தா என்ன இருக்கு தெரியுமில? ஒட்டு மொத்தமா எல்லாரும் உள்ள வேண்டியதான். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார், தெரியாம நடந்துருச்சு. இனிமே தப்பு நடக்காம பாத்துக்கிறோம். என் பொழப்பிலே மண்ணளி படம் பாக்குறீங்களாடா? ஐயா 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 ஐயா
உங்களை நம்பி சரக்கு அனுப்பிச்சா பட்ட பகல குடிச்சாடா படுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு கொளுத்து போச்சு. உங்களால கண்டவங்க கிட்ட நான் கைய கட்டி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. வேலை நேரத்துல குடிப்பியா இவங்களை இப்படியே விட்ட நமக்கே உல வச்சுடா. நாளைக்கு இருந்து எந்த சிரிக்கமா அவன வேலைக்கு வரக்கூடாது. கணக்க முடிச்சு விளையாடுடா. என்னங்கடா விடிய காலையிலே வந்திருக்கிறீங்க? அவங்களுக்காக ராத்திரி பகல தூங்காம வேலை பார்த்தோம்ண்ணே. எங்களையே வெளியே போக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கண்ணே. ஏதோ தெரியாம பண்ணிவிட்டோம்ண்ணே. அதுக்கு ஆளாளுக்கு கையை உங்குறாங்க. முத்தரசன் அப்பயே சொன்னார், நாங்க தான் கேட்கல, அதானே இப்படி கேவலப்பட்டு வந்து நிக்கிறோம். நம்ம கிட்ட சரக்கு எடுக்க ஆள் ரெடியா இருக்காங்க, நீங்க ஏன் இன்னொருத்தன் கையை கட்டி வேலை பார்க்கணும்? அங்க செய்யற வேலையே இங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இப்படி நடந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் நின்றுப்போம் நினைச்சிருக்கீங்களா? அவங்களே கூப்பிட்டா கூட நாங்க போக மாட்டோம்ண்ணே. விடுண்ணே, நாங்க எல்லாம் இருக்கோம், பாத்துக்குவோம். மனசுல இருக்கிற மணலில கயிறையும் திரிக்கிற, கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உள்ளுக்குள்ள விரிஞ்சு உசரையும் எடுக்கிறையே. நீ எதுக்கு கனவுல கனவுல மிதக்குற, அழகுல தெருவையும் மதக்குற, உன்னை எண்ணி நான் இப்போ காத்தாகி போறேன். நீ ஒரு புழுகி ஆளான நாள் முதல் மருகி, போகாத ஆசையில் உருகி.
சொல்ல எனக்கு நான் ஒத்துக்கிட்ட வம்பு வழக்கு விக்கிருக்க தென்னங்கள் நல்லதுன்னு சொல்லறது ரொம்ப ரொம்ப தப்பு கணக்கு. ஆ தாடி நீ ஒரு புழுகி ஆளான நாள் முதல் மருகி போகாத ஆசையில உருகி. தீயேனோ காதலோட பார்த்து வீட்டு தீபம் போல நீயும் வணங்குற ஆத்து நீரையேனோ ஆசையோட பேசி ஊத்து நீர போல எதுக்கு குடிக்க போற. மனசுல மனசுல இருக்கிற மணலுல கயிறையும் திரிக்கிற நீ எதுக்கு கனவுல கனவுல மெதக்குற அழகுல தெருவையும் அதட்டுற உன்னை எண்ணி நான் இப்போ காத்தாகி போறேன். முடியும் பௌர்ணமிட்டு ராத்திரி கடா வெட்டலங்கய்யா, எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டங்கய்யா, எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா, உங்களை நம்பித்தாயே நாங்கள்லாம் இருக்கோம். எப்பா எனக்கு இனிமோ இவங்க செஞ்சிருப்பாங்கன்னு தோணலை, வேற எவனோ திட்டம் போட்டு செஞ்சிருக்கேன். சொல்லுங்க பாய். அப்பா இருக்காரா சுந்தர? இருக்காரு. கொடுங்க பாய். சொல்லு பாய். அப்பே இத்தனை வருஷமா சரக்கை உங்ககிட்ட மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருந்தேன், இப்ப அதே சரக்கை என் போட்டிக்காரனுக்கு வில பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து உங்ககிட்ட சரக்கு எடுக்கவா இல்ல நான் மேகமலை பார்ட்டிட்ட போயிடவா? பாய், யார்கிட்ட பேசுறோம்னு தெரியுமில்ல, சரக்கு போயிருச்சுன்னா விட்டுருவோண்ணா, சரக்கு உங்க கைக்கு தான் வரும், அது யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். செஞ்சது வேற யாரும் இல்ல, உங்க கூட இருந்தானே முத்தரசன், அவன் தம்பி ரவிதான். என்ன சத்தம்? ஷ்!
எங்க சரக்கை கழிக்கிறியா? சின்ன பிள்ளையில பாத்துருப்பீங்க, இப்ப காலேஜ் முடிக்க போகுது. நம்ம உள்ள வசந்தி எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். அவ்வளவு அம்சம். கொண்டாமா கொண்டா, உள்ளவா உள்ளவா. அவங்களா வந்து பொண்ணு கேட்டுக்கிருக்காங்க. இங்க பாரு, சகட்டு மாணிக்கு சொத்து, நல்ல குடும்பம், சட்டுமுட்டுன்னு பேசி முடிப்பான். சொல்லு பத்மா, எதுக்கு வர சொன்ன? இல்லைண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வசந்தி ரெண்டு நாளாக காலேஜுக்கு வரவே இல்லை. ஏன், என்னாச்சு? உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னான். தனியாக பேச என்ன இருக்கு? ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பார்க்க சொல்லு. இல்லைண்ணே, அவள் முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை. யார் கூடயும் சரியாக பேசுறதில்ல. அவள் உங்களை தான் மனசில் நினச்சிட்ருக்கா. ஒரு தடவை நேரில் வந்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏமா, வசந்தி சாப்பிட்டுச்சா? இன்னும் இல்லைங்க, மேலதான் படிச்சுக்கிட்டு இருந்தா. மணி என்ன ஆகுது? என்ன சாப்பிடாம மேல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆமா, நானும் எத்தனை தடவை தான் சொல்றது, வயசு பிள்ளைக்கு சாப்பிட கூடாது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. போனா போன இடம் தான், இன்னும் மேல என்னடி பண்ணிட்டு இருக்க? வசந்தி வசந்தி வசந்தி, ஐயோ அம்மா, என்னமாச்சு? ஐயோ, என் பிள்ளைக்கு நச்சுன்னு தெரியலையே. ஐயோ, என்ன அடி பண்ணி தொலைச்ச? என் பிள்ளை இப்படி மூச்சு பச்சு இல்லாம கிடக்குறாளே. ஐயோ, ஐயோ, என்னங்க? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சார், எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. கண்ணு முடிச்சிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்க. ரொம்ப நன்றி சார், போங்கம்மா. புள்ளைக்கு குடிக்கிறதுக்கு பால் ஏதாவது வாங்கிட்டு குடியா? மாமா, ஒரு அஞ்சு பத்து குடுங்க. உனத்தை வாங்காத, அஞ்சு ரூபாய்க்கு வக்கெல்லாம் வெள்ளை வெட்டி கட்டிட்டு வந்துருக்கேன். நிக்காத போ.
போ. நம்மளை இப்படி மருந்து குடிச்சு படுத்தாத சொன்னடியாப்பா. இப்பயாவது உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு, நான் கீழே நிக்கிறேன். இப்ப என்ன போச்சு, நீங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க கேக்குறேன்ல? எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும். இப்ப நீ வந்தது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சின்னு வையே, உன்னை கண்ட துணமா வெட்டி எறிஞ்சிருவேன். இங்க பாரு வசந்தே, உன்னை எனக்கு பிடிக்கும், அதுக்காக லவ் எல்லாம் பண்ண முடியாது. உங்க அண்ணனை பத்தி நினைச்சு பாத்தியா? இன்னைக்கு நேத்து இல்ல, 15 வருஷ பழக்கம், அத கெடுக்க சொல்றியா? உனக்கு எனக்கு ஒத்து வராது வசந்தி, நீ வேற நான் வேற. பேசாம உங்க அப்பா அம்மா பாத்துக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. பேசிட்டீங்களா? எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? என்ன பார்த்து சொல்லுங்க, உங்க மனசுல நான் இல்ல என்ன சொன்னீங்க? 15 வருஷ பழக்கம்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து உங்களை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்க. இல்லன்னு மட்டும் போய் சொல்லி என்ன சாக அடிச்சிடாதீங்க. போய் சாவடி, நானா விடு நினைக்க சொன்ன? அப்படி ஒரு எண்ணமே என் மனசுக்குள்ள இல்ல. நீ ஏன் லூஸ் தனமா ஏதாவது நினைச்சுக்கிட்டா நானாடி பொறுப்ப? நான் உங்க அண்ணகிட்டயே பேசிக்கிறேன். எந்த சாமி புண்ணியமோ அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை. மாப்பிள்ளை நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது வசந்தி முஞ்சில கலையே இல்லை. இப்போ யார் அந்த பிள்ளைய என்ன சொன்னால் எதுக்கு மருந்து குடிச்சிச்சு? மாப்பிள்ளை இதை இப்படியே விட்டுறக்கூடாதியா? நல்லா விசாரிக்கணும். என்ன மறைக்க முடியாது வசந்தி, என் மனசுக்குள்ள நீ தாண்டி இருக்க. இந்த பாரு வசந்தி, எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ, இனி என்ன நடந்தாலும் சரி
நீ தாண்டு முடிவு பண்ணிட்டேன். வசந்தி, நான் சொல்றத கேளு வசந்தி, அழுகாத வசந்தி. ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, நானே உங்க வீட்டுல வந்து பேசுறேன். என்ன நம்பு வசந்தி. வசந்தி, வசந்தி, அங்க என்ன சத்தம்? என்னத்தை விடி கொட்டி விட்ட நேரத்துல? வசந்தி, என்னடி தண்ணி கொட்டி கிடக்கு? ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்லுடி, ஏன்டி இப்படி பித்து பிடிச்சா நிக்கிற? ஏய், ஆறு ஓடி விழுற! ஏய், அவி ஆறு தூடி பாய் மகளே, இப்படி பாடி பிடிச்சாடி. ஏண்ணே, யார் என்னன்னே தெரியாமல் நீங்கள் வாடி புசுக்குன்னு வண்டியில் ஏற்றிக்கிட்டீங்க. போகிற வழியில் ஏதாவது சிக்கலாகி பிடிச்சினா என்ன பண்ணுறது? டேய், அவங்கள அந்த நிலைமையில் விட்டுட்டு வரக்கு மனசே இல்லைடா. பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சுடா. எப்படி? நீ செஞ்ச ரொம்ப தப்புடா. அந்த பிள்ளைதான் ஏதோ விவரம் தெரியாது. நீயா சிவா கிட்ட எடுத்து சொல்லிருக்கலாம்ல? அவன் கிட்ட சொல்லி அந்த பிள்ளை கண்டதன் வேண்டி கொண்டு போட்டுருப்பான்டா. சிவா நம்மள ஒருத்தன்டா, அவனுக்கு போய் எப்படிடா? ஏய், வசந்தி ஹாஸ்பிட்டல் செத்து போயிருந்தா அது சிவாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? டேய், அவங்க ரெண்டு பேரும் மனசும் ஒத்து போயிடுச்சுடா. இடையில ஜாதி கீதின்னு பார்க்காம நாம தான்டா சேர்த்து வைக்கணும். என்னங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா? ரெண்டு நாளா கெட்ட கெட்ட சொப்பனமா வருதுமா. மனசெல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு. இந்த புள்ள எப்படியாவது படிச்சுக்கிடுச்சு சரியாயிரும்.
நெஞ்சு இஞ்சி எரியுதா, தைல எதுவும் தேய்ச்சி விடவா? மனச போட்டு குழப்பிக்காம பேசாம தூங்குங்க. முப்பி மனசுல என்னன்னா நினைச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு என்னடி குறைச்ச, புடச்சு வச்ச வெள்ள சொல்ல மாதிரி இருக்க. எங்க ஊயே சார பாக்குற, அவனை மறந்துருமா? சொன்னா கேள்வி செஞ்சி அவன் வேணாம்மா. ஏ மாப்பிளை, என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? என்னமாமா இங்க இருக்க? என்ன அந்த கிளவிக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு கொடுக்காம இருக்கீங்க? அதான் காத்தே வரல, இங்கே உட்காந்துருக்கேன். சரி சரி, முக்கியமான வேலையை வெளியே போகிறேன். பாட்டி குளுக்க சேரிக்கிட்டு இருக்கு, வசந்த என் கூட இருக்கு, நீ எங்கேயும் போகாம பார்த்துக்கோ. குளுக்க சேரிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. நீங்கள் போக மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். இப்படியே சொல்லு, ஆனால் எங்கேயாவது ஓடி போயிடு. மாப்பிள்ளை இந்த சில்லாவில் இருக்க அரைமணிக்கு காவக்காரங்களே எங்கள் தாத்தன் பாட்டேன். நீங்கள் போங்கங்கிற இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கிளவியை காலி பண்ணிடுறேன். ஏக்கா ஏக்கா ஏக்கா, அதுக்குள்ளேயுமே ஊசி போட்டாங்க. வேலையை பார்த்துட்டு போடா, வேலை வெட்டி இல்லாத பையன். போட்டாங்களான்னு கேட்டது குத்தமா உலகாலிய போதும். செய் இவ்வளவு பழத்தை சாப்பிட்டான்னா கிளவி புது வேர்ல விட்டுருவா? ஏன் வசந்தி, இவ்வளவு இட்லி தோசை கிடக்கு, கிளவிய திங்க விட வேண்டிதானே? பாட்டி சாப்பிட்றியா? சாப்பிடுதே நினைக்கிறேன். காலையிலேருந்து பல்லு வளர்க்கல. இவனை போய் பயோரேப்பல் பொடி வாங்கிட்டு சொல்லு. இது வேற, ஆடு மாடெல்லாம் பல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கு, பேசாம தின்னுதோலை. என்கிட்ட பல்பொடி வாங்க சில்லற காசு இல்லை. பல்லு பொடி வாங்க கூட காசு இல்லை, உனக்குள்ள ஒரு துண்டு வேற. ஏண்டா வருங்காலம், இந்த கிளவி இருந்தா என்ன செத்தா என்ன, பேசாம தண்டட்டி கிளவான்ட்டு ஓடிட வேண்டியது. மேல போப்பா. இவ்வளவு பணத்தை பதுக்கி வச்சிருக்காளே பிள்ளையில போக. ஏ வருங்காலம், இந்த 2 ரூபா பல்புடி வாங்கியா, மீதி 1 ரூபாய் கொண்டு வந்துடுறா. 2 ரூபாய் கரெக்டா கொடுக்குறா பாரு. இந்த 1500 எல்லாம் கொடுத்தா நாங்க என்ன சில்லறையா வாங்கிட்டு வரமாட்டோம்? நீ சாடி, உனக்கு நீர்மாலையே எடுக்க மாட்டேன். எங்க அக்காவை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி செங்க பொடியில பல்லு விளக்கிட்டு இருந்த கிளவி 2 ரூபா கொடுத்து பயோரியா பல்புடி வேணும், பயோரியா பல்புடி. உன்னைய பால் டாயில் பவுடர் கொண்டு வந்து வச்சே கொள்றேன்டி. அண்ணே, இந்த பல்பொடி கடை எங்க இருக்கு? வேணாம், என்னையும் சேர்த்து கொண்டு போயிடாதீங்க. சை, சிரமம், ரொம்ப சிரமம்டா. உன்னைய பார்க்க குணா வந்துருக்கியாமா, வேலைதான் இருக்கியா? சீக்கிரம் போமா, உன் மாமியுமே வந்துட போறேன். போமா போமா போமா, நாங்க இருக்கோம். என்ன என்ன இது தேன்மழை, சிந்துது கால்வரை, பொங்குது பூனுரை. என்ன செய்வது இந்த காதலை, எத்தனை நாள் வரை எங்கிடும் சூழ்நிலை. தந்து
வைத்துக் கொள்ள ஆசை தோற்றது. இந்த காதலை எத்தனை நாள் வரை எங்கிடும் சூழ்நிலை. எல்லாட்டையும் ஊர்வாய அடைக்கிறதுக்காவது ஒரேட்டு இளவுக்கு போயிட்டு வந்துருப்பா. ஆமாப்பா, நல்லது போட்டாலும் கெட்டது போகணும்ப்பா. பாப்பா ஒரு எட்டு போய் தலையை காட்டி வரலாம். ஏ கிளவி, கேவலப்படுறது பத்தாதா? மறுபடியும் அவங்க மூஞ்சி முடிக்க சொல்றியா? நல்லதுக்கும் போவனா கெட்டதுக்கும் போவனா? அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? சொந்தம் வந்திருக்கா? இனி மேலே யாராவது அவனை பத்தி பேசுவீங்க நடக்கிறதே வேற. Oh, my God.
பழைய பிள்ளையும் சேர்த்து வர வச்சுக்கோங்க மாப்பிள்ள, பத்தாம் தேதி மட்டும் தான் பாக்கி இருக்கு. இந்தாங்க சின்னச்சாமி. ஆ சொல்லுங்க. இந்த பிள்ளையை வச்சுக்கோங்க, அட்டி எல்லாம் கொஞ்சம் பார்த்து போட சொல்லுங்க. சரிங்க. மூடி எல்லாம் சரிஞ்சிட போகுது. நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன். வணக்கம்ண்ணே. ஆ வணக்கம் வணக்கம். என்ன தர பாண்டி இருக்கீங்களா? என்ன இப்போ ரொம்ப பார்த்து வேலை வெட்டியமாக இருக்குண்ணே, அதான் வர முடியல. ஆ என்ன விஷயம்? அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்ண்ணே. மாப்பிள்ள உள்ள இருக்காரு, பாட்டு பார்த்துட்டு வரோம்ண்ணே. ஆ வணக்கம்ண்ணே. வாங்க பாண்டியண்ணே. ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. அப்பா எப்படி இருக்காரு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. கோவில் விசேஷமாக வெளியூர் போயிருக்காரு. அப்படிங்களாண்ணே. அப்புறம் தம்பியார்? தம்பி நம்ம சொந்தக்கார பையனே. ஆ இவங்க அப்பா சமீபத்தில் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டார்ண்ணே. குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுது. ஏதாவது நம்ம இதில் ஒரு வேலைகளை போட்டு கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கேன். அதான் கூட்டி வந்தேனே. ம், சொல்லிட்டீங்கல்ல பாண்டியனே, பையனுமே நம்ம பைய. என்ன சொல்ல ஏது சொல்ல, வாழ்க்கை வெறும் வார்த்தை இல்லை, பட்ட பின்னே புத்தி வரும். பையன் சுறுசுறுப்பா இருக்கா, பார்த்து எஸ்டேட் கழிச்சு வை. சரிங்கப்பா. இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிற பொழுது நில தலகிடா மாறிடுதே. கண்களில் தோன்றும் காதல் வலியாகி போகிறது. வலியோடு வாழ சொல்லி கையாட்டி செல்கிறது. இடைவேளை வாழ்க்கையில் இல்லை, முடிமறை ஓய்வே இல்லை. உலகத்தில் பாசம் போல எதுவுமே உயரம் இல்லை. காதலும் கடவுளும் ஒன்று, இரண்டுமே தெரிவது இல்லை. இருப்பதாய் நம்பிக்கொண்டு வாழ்கிறோமே முடிவே இல்லை. இருக்கும் போது எல்லாம் இங்கே பெரிதாக தெரியாது, இழந்த பின்னே எதுவும் இங்கே அழுதாலும் திரும்பாது.
கொடுத்தால் வாழ்க்கை வரவு. வசந்தி, மாப்பிள்ளை வீட்டிலருந்து அளவு மோதிரம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, கரெக்டாக இருக்கான்னு போட்டுப்பார். இந்தா ஏண்டி இப்படி அரங்கத்தனம் பண்ணுற, நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு என்ன கெடுதலாக பண்ண போகிறோம். இந்தா போட்டுப்பார், போட்டுப்பாரு, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். குடுற கைய. சரியா தான் இருக்கு, நினப்பு தான் பொழப்ப கெடுத்து தான். கண்டதையும் போட்டு குழப்பிக்காம பெரியவங்க சொல்றத கேளு. அளவெல்லாம் கரெக்டா தான் மாமா இருக்கு. சரிப்பா கொண்டா. என்னம்மா போட்டு பார்த்தாலும் இல்லையா? சரியா தாண்டா இருக்கு. ஏதாவது ஏட உட செஞ்சா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாடுறா, ஏதாவது செய்யுங்க. ஏண்டா தேனி போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. யானைமலையில இருந்து ஓடப்பாத வழியா நாளைக்கு சரக்கு கடத்துறாங்க. நீ யாரா? யாரா நீ? அடுத்து அடுத்து இல்லை கிடைக்கா போலீஸாயிருக்குள்ள அடி வர்றதுக்கு போனோம், எடுத்து வச்சு வாங்க. இல்லை அடிச்சு ஓட்டி வா, சுகாணமா பார்த்துருங்க போய். நானும் வந்து வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ ஒரு மாதிரியாக தான் இருக்க. மனசுக்கு ஒப்பாத வேலையை செஞ்சால் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே எல்லாம் அப்படித்தான், என்ன பண்ணுறது? குடும்பத்தை காப்பாற்றணும்ல. நானும் உன் வயசில் தான் வந்தேன், அப்போ எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் பொழப்புக்குண்ணா, இன்னும் தீந்த பாடு இல்லை. எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்குது. மனசு விட்டுறாத குணா, எல்லாம் சரியாக போகும். பாருங்க சார், நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது சார். சார் அவங்க தான் சார். கம் ஆன் ரவுண்ட் அப், வாங்கயா வாங்கயா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இறங்கு சீக்கிரம். Thank you.
வாங்க. ஒழுங்கா உண்மைய சொல்லிரு, இல்ல கொண்டே விடுவேன். என்ன சார், ஏதாவது வாயை திறந்தானா? எங்க சார், இவ்வளவு அடிச்சு வாயை திறக்க மாட்டாங்கண்ணா. இவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்கான் போல சார். ஏண்டா இப்படியே வாயை மூடிட்டு இருந்து என்னடா சாதிக்க போற? நீ சொல்லலன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? கஞ்சா கேஸ் சரக்கோட மாட்டிருக்கிற எத்தனை வருஷம் தெரியுமா? சொல்லு, எந்த எஸ்டேட்ல இருந்து யாருக்காக கடத்துற? அதெல்லாம் இவங்களுக்கு எங்க சார் தெரிய போகுது? கூலிக்கு மாரடிக்கிற பயலுவ. எவனோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஏன்டா சாகுறீங்க? உன் கூட மாட்டினவன் உசுறி இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒழுங்கா வாயை திறந்து யாரு என்னன்னு சொல்லல, அவனோட சேர்ந்து நீ சாக வேண்டிய வரும். மரியாதையா உண்மையை சொல்லிட்டு அவன் உசுரை காப்பாத்துறதுக்கான வழிய பாரு. இங்க பாரு, உங்களை காப்பாத்தவோ ஜாமீன் எடுக்கவோ ஒரு பயம் வரமாட்டான். பேசாம அப்புறவரா மாறிரு, தண்டனையாவது குறையும். என்ன சொல்ற சார்? டேய் எந்திரி, எந்திரா, போடா, போ பாரா. உன் கூட வந்தவனோட நிலைமை பாரு, உசுறு மட்டும்தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டாவன் அப்படியே செத்துருவான். நீ ஒழுங்கா உண்மையை சொன்னா இவனை காப்பாத்தலாம், இல்ல இவனோட சேர்ந்து நீ சாக வேண்டியதான். உன்னை கொண்டு ஆகாதுனே, உன்னை சாக விட மாட்டேன, உன்னை சாக விட மாட்டேன், உன்னை சாக விட மாட்டேன். அப்பனும் பிள்ளையும் தண்ணி கட்ட பார்க்க சொன்னா கேளு விஜி. ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. நான் மாமாக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், நீ குழந்தைங்களை கூட்டிட்டு திருச்சிக்கு போயிரு. இல்ல சொல்றல, நீ கிளம்பு, நான் காலையில போன் பண்றேன். பாத்து, டேய் பாத்து, கூட்டு போடா, கிளம்பு. Thank you.
இதான் கஷாயம், குடிங்க மாமா. மாப்பிள்ள காலிலிருந்து வெறுவைத்தோடு இருக்கு, இதையாவது கொஞ்சம் குடிப்பா. போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை வருஷம் கட்டி காத்த மான மரியாதை எல்லாம் எல்லாம் போச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்கள அனாதையா விட்டுட்டு நாமளும் தலைமுறை வாங்கி பயந்து சாகுற மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணணுப்பா. சுமாரா, நம்ம தொழில் இதெல்லாம் சகஜண்டா. லாயர் போன் பண்ணுவாரு, அது வரைக்கும் அமைதியாயிரு. என்னயா ஐயா, டயர் பஞ்சருங்கயா. யோ, சீக்கிரம் என்னன்னு பாரு. சரிங்க. ஆ ரமேஷ் சார், நான் தான் பாண்டியன் பேசுறேன். வர வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு ஹாஃப் அன் அவர் லேட் ஆகும் போல இருக்கு. இல்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், நேரம் அக்யூஸ்ட கோர்ட்டு கூட்டு வந்துறேன், வச்சிடறேன் சார். என்னடா ஒரு ஐயாட்ட கேட்டு வந்துடுறேன் சார். என்னையா அக்யூஸ்ட் யூரியன் போட முடியா சார்? யோ, அவனை கூட்டு போயா. சரிங்க சார். ஏய் வாடா, வா. யோ கனகு, சீக்கிரமா டயர் மாத்தியா. சரிங்க ஐயா. போடா. ஆ வசந்தி, உனக்கு ஒண்ணுனா அது எங்களால தாங்க முடியாதுமா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உருவாகி கொடுத்து நீ சந்தோஷமா இருக்கிறத நாங்க பாக்கணுமா. இங்க பாருமா, அவன் எவ்வளவு பெரிய ஜோலி செஞ்சிருக்கான் தெரியுமா? மூட்டை மூட்டையா கஞ்சா கடத்திருக்கான். கேள்விப்பட்டவனே எனக்கு உடம்பே ஆடிப்போச்சு. இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. போலீஸ்ல மட்டும் மறுபடி மாட்டினா ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. அயோக்கிய பயமா, அவன் நல்லவனா? ஊருக்குள்ள தலையாட்ட முடியலம்மா. நம்ம சாய் ஜனங்களா ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. மாமா, படிச்ச புள்ள, நம்ம சொல்றத சொல்லியாச்சு, புரிஞ்சுக்கிறோம் நினைக்கிறேன். வாங்க வாங்க மாமா. சுந்தர, ஒரு முக்கியமான விஷயமா தான் போன் பண்ணேன்.
எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. அப்பாவை பயப்படாம இருக்க சொல்லுங்க. எப்படி பயப்படாம இருக்கிறது? சரக்கெல்லாம் புடிச்சிட்டாங்க, மாட்டினவன் நம்ம பேரை சொல்லிட்டான். கோர்ட்டுக்கு போற வழியில அந்த பையன் போலீஸ்ல தப்பிச்சிட்டேன். என்னடா சொல்ற? நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த உடனே எங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியலப்பா. ஆனா எப்படி இங்க வருவ நல்லா தெரியும்ப்பா. உங்க முதலாளி தலைமரம் ஆயிட்டாராம்டா, இப்ப என்னடா பண்றது? மாரியன் எனக்காக தாண்டா உண்மையை சொன்னேன், கண்டிப்பா என் முதலாளி புரிஞ்சுக்குவாரா? அப்புறம் எதுக்கடா அவங்க ஆளுங்க நம்ம ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிருக்காங்க? எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரியுதுரா. பாருங்கண்ணா, நாங்க வசந்தியை கூட்டிட்டு வந்துடுறோம். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க மாமா வீடு ராஜமுந்திரியில இருக்கு, அங்க போய் கொஞ்ச நாள் இருங்க. நிலைமை சரியானதும் நாங்களே வந்து பாக்குறோம். அவ என்னடா பாவம் பண்ணா, அவளையும் கூட்டு வந்து கஷ்டப்படுத்தணுமா? செத்து போயிருவாடா, சொன்னா புரிஞ்சுக்கடா. இவன்டனடா பேசிக்கிட்டு. ஏய், வசந்திய கூட்டு வரோம், கல்யாணம் பண்ணிட்டு கிளம்புற வேலையை பாரு. என்னடா யோசிக்கிற, அம்மா தங்கச்சியை பத்தி தானே கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். பொண்ணு கேட்டு வரும்போதே அந்த புள்ளையோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னேன்.
நான் எதை சொன்னாலும் கிறுக்கு பைய பேசுறாங்கிற மாதிரி தானே பாக்குறீங்க. சரி சரி, உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சேத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன். வெளில நான் கிளம்பி ராசவாளையம் பச்சை பிடிச்சி வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மாமா. வந்துடா வைடா. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க பண்ண உதவியை நாங்க மறக்க மாட்டோம் ஐயா. அதனால என்ன இருக்கு தம்பி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரோங்க ஐயா. வரோண்ணே. ஏய் இல்லப்பா, வீட்டுக்கெல்லாம் வேணாம், நேராக தோப்புக்கு போயிடுவோம். வண்டி சாவி உண்ட தானே இருக்கு? வச்சுட்டு வந்துட்டோம் போலக்கடா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓடா. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஆ தங்கம்மா, சுந்தர்கிட்ட போனை கொடுப்பா. இதா தரேண்ணே. மாப்பிள லாரி உன கணேசன் பேசுகிறாங்க. ம், சொல்லுங்கண்ண. ஏப்பா சுந்தர், போலீஸ்ல இருந்து தப்பிச்சாலே அந்த பைய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கூட சுத்துற பயலோட சேர்ந்து நம்ம செட்டுக்கு தான் வந்தேன். அவனைத்தானே தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டியில ஏத்தி அனுப்பிச்சு விட்டுருக்கேன், இப்ப என்ன பண்ண? அண்ணா டிரைவர்கிட்ட சொல்லி கரட்டுப்பட்டி மலைமேட்டுக்கு வர சொல்லுங்க. மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். ஆமாப்பா சுந்தர, நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது இல்ல, அதெல்லாம் ஒண்ணு ஆகாத நான் பாத்துக்கிறேன். தானே பண்ணிட்டயா,
மாரியன்ன உசுர காப்பாத்துறதுக்காகத்தான் உண்மையெல்லாம் உளறிட்டயா. என்ன விட்டுருன, நான் ஏதாச்சும் கண்காணாத இடத்துக்கு போய் பொழைச்சுக்கிறேன். நீ ஓடிட்டா தமிழ்நாடு போலீஸ் ஒன்று விட்டுருவாங்களா? இன்னைக்கு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எங்களை விட்டுருங்கய்யா. யாரோ உசுரா கிடக்குறாயா, அவளை எப்படியாச்சும் காப்பாத்தலையா, என்ன விட்டுருங்கய்யா. நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாடா, என் குடும்பத்துக்கு கர்மாதி பண்ணி வச்சிருவாருங்களே. சாவடா, அந்த நாயை அடிச்சு கொள்ளுங்கடா. கீழே போய் பார்த்துட்டு வந்துடும்ப்பா. ஆமா, நீங்க அப்பாவை பத்திரமா பாத்துங்க. சரிங்க. டேய் சொல்லுங்கப்பா. இங்க எவன்டா வர போறான்? இவனையும் உன் துணை கூட்டு போடா. போடா. ஆமா, துப்பாக்கி வச்சுக்கோங்க.
தங்கம். யாரா நீ சொல்ற? யாரா நீங்க? என்னடி சாகடா? சாக வேண்டி வந்தாண்டா. நான் வாழணும்னு ஆசைப்பட்டது என் வசந்திக்காக தாண்டா. அவன் இல்லாத பேனுக்கு என்னடா வாழ்க்கை? உன்னையும் மகனை சாகடிக்க தாண்டா இந்த உடம்புல உயிர் ஒட்டிட்டு இருக்கு. நீங்கெல்லாம் உயிரோடையே இருக்க கூடாதுடா. பாண்டி கோயில வெட்டி போட்ட கெட்ட மாதிரி செதறி கிடக்கிறான். உங்களுக்காக விசுவாசமா தன்னடா பாடுபட்டேன். ஆனா நீங்க என் வசந்தியை என் கண்ணு முன்னாடியே துடி துடிக்க சாவடிச்சிட்டீங்களா? என்னடா பேசிக்கிருக்க போடுறா? ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது மாப்ள. வா ஒரு எட்டு போய் பாப்பா. வா Yeah.
அவளோடு வாழ எண்ணியே நினைத்திருந்தான். மெய் ரணமாய் விட்டு சென்றாள் அவள் நினைவை இவன் மனதில். இறக்கைகளை இழந்தவனாய் இருப்பானோ வெற்றிடமாய், சுயநலமாய் இருந்து விட்டானோ என்று சொல்லி அழுகின்றான். வழித்துணையும் அழிந்து போனால் இனி வாழ்ந்தென்ன செய்வான் தோழா? Thank you.